வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாக குழந்தைங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து இனிப்பு தோசைன்னு சொல்லலாம், இல்லை பேன்கேக்னு சொல்லலாம். இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், கூடவே வந்து ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒன்று போதும். கூடவே ஒரு அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம். கூடவே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் இல்லைன்னா இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பொடிச்ச வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் என்ன வேணுமோ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 பிஞ்சு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக திக்காக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு தவா வச்சது சூடானதோ அதில் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். அது உருகுனதும் 1 ஸ்பூன்ஃபுல்லாக மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குனால இதில் பேக்கிங் பவுடர் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எப்போவும் ஒரே மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.